இன்றைக்கு வெர்னியர் மைக்ரோமீட்டர் மெட்ரிக் முறையில் லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெர்னியர் மைக்ரோமீட்டர் படத்தை பாருங்கள். இதுதான் வெர்னியர் மைக்ரோமீட்டர் படம். இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து சப் டிவிஷன், இது மெயின் டிவிஷன், இது வெர்னியர் டிவிஷன், இது வந்து திம்பிள் டிவிஷன். இந்த பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்குது, அதெல்லாம் மறைஞ்சிருக்கு. படத்தில் வந்து வியூஸ் மட்டும் போட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா The value of 10 vernier division is 0.01 mm. அதாவது 10 vernier division என்பது 9 திம்பிள் டிவிஷனுக்கு சமம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு திம்பிள் டிவிஷனோட மதிப்பு வந்து 0.01 mm. அதனால் இப்போ என்ன பண்ணிருக்கோம், 9 × 0.01 mm அது வந்து பெருக்கணும்னா 10 vernier டிவிஷனோட மதிப்பு கிடைக்கும். அப்போ 10 வெர்னியர் டிவிஷன் மதிப்பு எவ்வளவு, 0.09 mm. நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் எ வெர்னியர் டிவிஷன். அப்போ 10 வெர்னியர் டிவிஷனோட மதிப்பு வந்து 0.09 mm என்றால் ஒரு வெர்னியர் டிவிஷனோட மதிப்பு என்னென்னு கேள்வி. இப்போ இங்கே வந்து ஒரு வெர்னியர் டிவிஷன் மதிப்பு இப்போ என்ன செய்யணும்னா இந்த 0.09/10 பத்தால் வகுக்கணும். இந்த 0.09 பத்தால் வகுத்தோம்னா ஒரு வெர்னியர் டிவிஷனோட மதிப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு வகுத்த பிறகு என்ன வருது, 0.009 mm. தேர்ஃபோர் ஒரு வெர்னியர் டிவிஷன் மதிப்பு 0.009 mm. நெக்ஸ்ட் அப்புறம் லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா. லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 திம்பிள் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் டிவிஷன். ஒரு திம்பிள் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் டிவிஷன். இப்போ ஒரு திம்பிள் டிவிஷனோட மதிப்பு எவ்வளவு, 0.01 mm. மைனஸ் ஒரு வெர்னியர் டிவிஷனோட மதிப்பு எவ்வளவு, 0.009 mm. இப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா கிடைக்கக்கூடியது தான் லீஸ்ட் கவுண்ட். அப்போ கழிச்சோம்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.001 mm.